வணக்கம் நேயர்களே, புதயுகம் சேனல் நம்ம எல்லா நேயர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அந்த நபரை பத்தி நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாங்க. பட் நான் சுருக்கமா சொல்லணும்னா, அவர் வந்து சின்ன வயதுலேருந்தே வேதங்கள் பற்றிலாம் நிறையா படிக்க ஆரம்பித்தார். அண்ட் இப்போ வந்து அவர் நிறையா உபன்யாசங்கள், அதுவும் நாட்டியமும் சங்கீதமும் கலந்த உபன்யாசங்கள்லாம் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லலாம். அதுவும் தமிழை மட்டும் இல்லைங்க, ஆங்கிலத்தையும் சேர்ந்து. அண்ட் நிறையா நாட்டிய குழுவினர்களோடு சேர்ந்து டான்ஸ் ப்ரொடக்ஷனும் பண்ணுறாரு. அண்ட் வேதாந்த தேசிகரை பற்றி ரீசெண்டாக ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காருங்க. இவர் வந்து நிறைய யாத்திரைகளுக்கு வந்து நிறைய பேரை நிறைய யாத்திரைகளுக்கும் கூட்டிட்டு போவாரு. நம்ம பாரத தேசத்துல பாத்தீங்கன்னா நம்ம திவ்ய தேசம் டூர் எல்லாம் அரேஞ்ச் பண்றாரு. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் எல்லாரையும் கூட்டிட்டு போறாருங்க. நம்ம பாலி, இந்தோனேஷியா, கம்போடியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல போய் அவர் நிறைய டூர்ஸ் அரேஞ்ச் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக அவர் வந்து அபிநய இ பாத்தசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இ ஆன்லைன் லேர்னிங் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் வந்து நிறைய ஆன்லைன் கோர்சஸ், நம்ம வேதங்கள் பற்றி, நம்ம பாரதிய கலாச்சாரம், இலக்கியம் இந்த மாதிரி எக்கச்சக்க கோர்சஸ்ங்க. நான் நிறையா பேர் இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாமே கலந்து ஒருத்தர் வந்து இப்போ இவ்வளோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணி முதல் வாட்டி பார்க்குறேன். அண்ட் இவரை பற்றியும் இந்த கோர்சஸ் பற்றியும் நான் சொல்கிறதோட நம்ம அவர்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட நம்மளோட கெஸ்ட், இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற கெஸ்ட் திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ வணக்கம் திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து எங்கள் நிகழ்ச்சியில் வந்து எங்கள் கூட கலந்துனதுக்காக. வணக்கம் பவித்ரா, அடியனுடைய நமஸ்காரங்கள். புதுயுகம் சேனலுக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் கொடுத்து ஒரு யுனிக் இனிஷியேட்டிவ், ஒரு புது முயற்சி, அடியேனுடைய புதிய முயற்சிக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இந்த இன்டர்வியூ இருக்கு. அதுக்கு அடியேனுடைய முதற்கண் நமஸ்காரங்கள். நம்ம எல்லாருமே பிஏ, பிகாம் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாம்பே யூனிவர்சிட்டி எல்லாருமே நிறைய ஆஃபர் பண்றாங்க. அப்படி இருக்கச்சு நீங்க வந்து ஒரு புது முயற்சி எடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம். அதுவும் இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வழியா நிறையா கோர்சஸ், நம்ம வேதங்கள் உபன்யாசங்கள் கலந்த நிறையா கோர்சஸ் பற்றி நீங்கள் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்கள் கோர்சஸை பற்றி கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம எப்படி ஒரு டிகிரியாக கணக்கு எடுத்துக்கலாமா? அண்ட் இந்த கோர்ஸ் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போது யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் டிகிரி கொடுக்கறதே அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? நான் ஒரு தனி மனிதன். அஃப்கோர்ஸ் என்னோட நிறைய இளைஞர்கள், முக்கியமாக வெல் விஷர்ஸ் நிறைய பேர் கலந்து இந்த இனிஷியேட்டிவை பங்கு எடுத்துட்டுருக்கா. பட் ஒரு யூனிவர்சிட்டிக்கும் இப்போது அடியின் துவங்கி இருக்கக்கூடிய அபிநவ பாட்டசாலாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம், நம்ம பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டி எல்லாமே ஒரு பெரிய பிராண்ட். மும்பை யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டினா அது ஒரு பெரிய பிராண்ட். என்ன ஒரு ஒரு 70-100 வருஷமாக இருந்து பல லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிகிரி கொடுத்து வருகின்ற ஒரு யூனிவர்சிட்டி இதெல்லாம். அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியோடு ஒப்பிடுறதெல்லாம் சான்ஸே இல்லை. பட் இந்த அபிநவ இ பாட்டசாலா அப்படிங்கிற இனிஷியேட்டிவை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். பாட்டசாலா அப்படின்னாலே படிக்கக்கூடிய இடம், சுலபமாக புரிஞ்சுக்கணும்னா படிக்கக்கூடிய இடம், பாட்டசாலா, பாடம் படிக்கக்கூடிய இடம். அந்த காலத்தில் குருகுல வாசம் நம் பாரத தேசம் முழுக்க, நம் பாரத தேசம்னு சொன்னால் இந்த ஃபுல் இந்தியன் சப் கான்டினென்ட்னே வச்சுக்கோங்களேன், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அதே மாதிரி பிரம்மதேசம் அதாவது மயான்மர், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், இந்தோனேஷியா அது ஃபுல் ஒரு நேஷன், மலேசியா இதெல்லாமே, தாய்லாண்ட், இங்கெல்லாம் சனாதன தர்மம் பரவி இருந்தது. ஸோ பாட்டசாலாங்கிற அந்த குருகுலா சிஸ்டமில் என்னென்னா, ஒரு ஒரு சிஷ்யன் தனக்கு ஞானத்தை தான் கற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தினுடைய சுவையை பருக வேண்டும் என்பதற்காக ஒரு ஆசானை, ஒரு ஆச்சாரியனை தேடி செல்வான். அவ்வளோ இடத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு 15-20 ஒரு 100 பசங்களுக்கோ வந்த குழந்தைகளுக்கு பாடம் கற்று தருவார். இதில் என்னென்னா, இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த பாடசாலாங்கிறது ஒரு நல்ல உயர்தர
ஒரு டிஸ்பென்சிங் ஆஃப் நாலேஜ், அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய வழியாக இருப்பினும், இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மூலையில் இருக்கும். இப்போ அடியேன் ஒரு பாரத தேசத்தின் ஒரு இடத்துல இருக்கேன், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீர்கள், அந்த மாதிரி பல பேர் பல இடங்களில் பரவியிருக்கா, கிராமப்புறங்களில், அதாவது இந்த ஊர்களையே நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது மெட்ரோ டியர் ஒன் டியர் டூன்னு பண்ணுறோம், இந்த மாதிரி விதேசங்கள் இந்த மாதிரி பரவியிருக்கா. இப்போது அந்த காலத்தில் இருந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஆச்சாரியன்கிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படின்னா இது நடக்காத காரியம். ஏன்னா இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ நாள், இப்போ ஒரு தடவை வர முடியும், தினம் தினம் வந்துட்டு போயிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறச்சு. இந்த இன்டர்நெட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இன்டர்நெட் மாத்தியமாக இ மாத்தியமாக நம்ம பாட்டசாலா நடத்தலாமே அப்படிங்கிற இ பாட்டசாலா அப்படின்னு முதல்ல தோணிது. அப்புறம் தோன்றியது என்னன்னா அபிநவ, அபிநவன்னு சொன்னால் வடமொழியில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், கான்டெம்பரரியாக இருக்கணும், மாடர்னாக இருக்கணும், புரிகிற மாதிரி இருக்கணும். எப்போவுமே ஒரு விஷயத்தை நாம் தமிழில் கூறுகின்றோமோ அல்லது ஆங்கிலத்தில் கூறுகின்றோமோ எது கூறினாலும் அது முக்கியமாக இளைஞர்களுக்கு போய் சேர்றதா. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்தியா இஸ் அ யங் நேஷன், வி ஆர் அ வெரி ஓல்ட் நேஷன் சிவிலைசேஷன் படி, ஆனால் யங் நேஷன் பாப்புலேஷன் படி கிட்டத்தட்ட ஒரு 65% ஆஃப் த பாப்புலேஷன் 30 வயசு கீழே இருக்குன்னு சொல்லியிருக்கா. தேர் குட் பி அ டிஃப்ரென்ஸ். இப்போ பாருங்கோ, அப்படின்னா கோடிக்கணக்கான பேர் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கும்போது நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும், அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். பெரியவர்கள் எப்படி இருந்தாலும் புரிஞ்சுப்பா, அவர்கள் எல்லோரும் அந்த கால இந்த புலவர் கீரன், சிவானந்த விஜயலட்சுமி, செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார், வேலுக்குடி வரதாச்சாரியார், அஸ்மதாச்சாரியன் கருணாகராச்சாரியார், இவர்களை கேட்டு வளர்ந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டைலில் கொடுத்தாலும் அந்த ரசத்தை எடுத்துக்க தெரியும். இளைஞர்களுக்கு நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அதனால தான் அபிநவ இ பாட்டசாலா அப்படின்ற ஒரு லார்ஜர் ஆர்கனைசேஷன் ஒரு இனிஷியேட்டிவாக ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பல கோர்சஸ் கொடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த முதல்ல பாரதிய சாரபோதனி அப்படிங்கிற கோர்ஸ். முதல்ல நம்ம ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், பகவத்கீதை, உபநிடதங்கள், திவ்ய பிரபதம், இதையெல்லாம் நன்றாக கற்பதற்கு பூர்வம் நம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களின் சுருக்கத்தை தெரிந்து கொள்வோம். ஒரு பாரதியன், நான் ஒரு இந்தியன், மேட்ச்ல மட்டும் நான் கை தட்டுறது வசத்தியா இல்லையா, விராட் பிரமாதமா அடிக்கிறார் டமாண்டவான் நான் கை தட்டுறேன், நன்னா இருக்கு. இப்போ படத்துக்கு முன்னாடி ஒரு 20 செகண்ட் நேஷனல் ஆந்தம் வைக்கிறா, நான் போய் எழுந்து நிக்கிறேன், அந்த 1 மினிட் நேஷனல் ஆந்தம்க்கு ஒரு ஒரு உணர்ச்சி வருகின்றது, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த உணர்ச்சி அப்படி டிசிபேட் ஆகிடக்கூடாது. நான் ஒரு இந்தியனா இருக்கேன், ஒரு பாரதியனா இருக்கேன் அப்படின்னா நான் இருக்கக்கூடிய பாரத மண், இந்தியாங்கிற அந்த நேஷன் கண்ட்ரி, அதில் என்னெல்லாம் சாதனைகள் பண்ணியிருக்காங்கிறத சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒன்றும் பிஹெச்டி லெவலுக்கெல்லாம் சொல்லலை. சாதாரணமாக இப்போ நான் விதேசத்துக்கு போகிறேன், நான் இந்த தேசத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னால் அந்த காலத்தில் விதேசங்களில் கிண்டல் பண்ணுவாளாம், இந்தியாஸ் கண்ட்ரி ஆஃப் ஸ்னேக் சாமர்ஸ், இந்த பாம்பாட்டிகளின் ஊர் இதுன்னு அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை நம்ம கொடுத்துட்டோம். இங்கே இருக்கக்கூடிய அஸ்ட்ரானமி என்ன, அஸ்ட்ராலஜி என்ன, மேத்தமேட்டிக்ஸ் என்ன, சயின்ஸ் என்ன, நம்ம லிட்ரேச்சர் என்ன, தமிழிலாகட்டும் தெலுங்கிலாகட்டும் கன்னடத்திலாகட்டும் ஏன் சம்ஸ்கிருதத்திலாகட்டும் எந்த ஒரு இலக்கியத்தை எடுத்துக்கோங்கோ அப்படி பிரமாதமாக இருக்குது. இதனுடைய சுருக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளேயும் ஆழமாக போக முடியும்னு இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். முக்கியமாக இது முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிவிடுறேன், இந்த கேள்வியை நீங்கள் கேட்டேள், இது வந்து யூனிவர்சிட்டி மாதிரி டிகிரியான்னு, அதே மாதிரி ஒரு டிகிரி, அந்த டிகிரிக்குள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ, அண்ணா யூனிவர்சிட்டியோ, ஒரு ஐஐடியோ, ஐஐஎம்ஓ படிச்சுட்டோ ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும், பிஏஓ, பிஎஸ்சியோ, பிகாமோ, எம்பிபிஎஸ்ஸோ ஏதோ ஒன்று கிடைக்கிறது. இப்போ அதை வச்சு நீங்கள் வேலை வாய்ப்புக்கு தேடலாம் இல்லையா. எனக்கு கிடைக்குமா இல்லையாங்கிறது அப்புறம், முதல்ல நான் தேட முடியும். இப்போ நான் இந்த பாரதிய சாரபோதனிங்கிற கோர்ஸ் படிச்சுட்டேன், பாரத தேசத்தின் கலாச்சாரத்தை நன்றாக கற்றேன், பயின்றேன். இது சொல்கிறதுனால ஒருத்தரும் வேலை கொடுக்க போகிறதில்லை. ஆனால் இந்த ஞானமானது நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது உதவும். உங்களால் இப்போ நீங்கள் ஒரு கிளையண்ட்டை போய் ரெப்ரசென்ட்டாக ஒரு கிளையண்ட்டை போய் பார்க்க போகிறேன், அப்போ அவர் கேட்பார், நீங்கள் உங்கள் கண்ட்ரியை பற்றி சொல்லுங்கோ. அப்போ நீங்கள் அந்த 5 நிமிஷம் முதல் முன்னுரை கொடுக்குறேன் பாருங்க உங்கள் கண்ட்ரியை பற்றி, அதுக்கு இந்த கோர்ஸ் உதவும். அதனால் இந்த கோர்ஸுடைய டைரக்ட் பெனிஃபிட் நான் வந்து வேலை கிடைக்குமான்லாம் கேட்டால் எனக்கு தெரியாது. நிச்சயமாக இது ஒரு ஸ்கில் செட் அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். ரொம்பவே அருமையாக சொன்னீங்க துஷ்யந்த் அவர்களே. அண்ட் கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற இந்த இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா வயதில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் கோர்சஸ் படித்து ஒரு நல்ல நாலேஜ் பில்ட் ஆகும் தான் நாங்களே சொல்லலாம். ஸோ
வாழ்த்துக்கள் உங்களோட புது முயற்சிக்கு. அண்ட் கண்டிப்பா நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு எனக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்து இளைஞர்கள் இந்த ஜென்ரேஷனை வந்து நம்ம எல்லாரும் மில்லேனியல்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அந்த மில்லேனியல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே முன்னேறிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா எடுத்தாலே அவங்க வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆட்டோமேஷன், மிஷின் லேர்னிங் இப்படிதான் பேசுறாங்க. அண்ட் இப்படி ஒரு முன்னேறி போற இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம அந்த காலத்துல படிச்ச அந்த வேதங்கள் அதெல்லாம் நீங்க வந்து இப்ப ஒரு கோர்சஸா எடுக்கிறீங்க. இது வந்து இந்த ஜெனரேஷனுக்கு இந்த வேதங்கள் அதெல்லாம் எவ்வளவு ரெலவெண்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அத பத்தி சில வார்த்தைகள். நீங்க கேட்ட கேள்வியில மில்லேனியல்ஸ் அப்படின்னு இருந்தது. இப்போ இந்த மில்லேனியல்ஸ்ங்கிறது எவ்ரி சென்ச்சுரி எவ்ரி மில்லேனியம் வந்துட்டு இருப்பா இல்லையா? இப்போ ஒரு ஜெனரேஷன் கேப்புங்கிறது அந்த காலத்துல சொல்வா ரொம்ப வருஷம் இருக்கும். இப்பெல்லாம் வந்து என்ன கேட்டா மாச கணக்குல இருக்கு ஜெனரேஷன் கேப். ஸோ மில்லேனியல்ஸ்க்கு உதவுமா? நம்ம டிஜிட்டைசேஷன்ல இருக்கோமே, வி ஆர் இன் அ டிஜிட்டல் வேர்ல்ட், எல்லாம் ஆட்டோமேஷன்ல இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பேசுறது ஒரு 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 நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதனத்தை எப்படி சுலபமாக்குறதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் படியேறி சென்றேன் இல்லையா, படி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆன உடனே எலிவேட்டர் வந்தது. எலிவேட்டர்ல நான் அதுக்குள்ள ஏறி விடுறேன். அது ஏறி என்ன ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட்டுன்னு போகிறதோ அந்த மாதிரி ஒரு எலிவேட்டர் பண்ணோம். அப்புறம் ஒரு மூமெண்ட் என்ன வந்தது, இல்லை இல்லை நான் அப்படியே படியில் ஏறி போகிற ஃபீலிங் எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதே படியை நம்ம எஸ்கலேட்டர் ஆக்கினோம். அப்படியே அது படி நகர்ற மாதிரியே இருந்தது. இப்போ இதில் பாருங்கோ, அது படியாகட்டும் அல்லது எலிவேட்டர் ஆகட்டும் எஸ்கலேட்டர் ஆகட்டும், அது எதுவாக இருந்தாலும் எடுத்து செல்வது நம்மைத்தானே இல்லையா? நான் மாறலையே இன்னும், எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் மாறி இருக்கு. இப்போ நான் நடந்து சென்றேன், அப்புறம் ஆட்டோ, காரு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, மொத்தத்தில் நான் தேவையொன்னும். இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் எவ்வளோ ஃப்ளைட் இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஃப்ளைட் இருந்தாலும் அதற்கு மனிதர்கள் தேவை. அந்த மாதிரி ஒரு மனிதன் எப்படி வளர்ந்தாலும் எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் அவனுக்குன்னு சில நாலேஜ், ஞானம், வேல்யூஸ், அந்த கலாச்சாரத்தின் மதிப்பு தேவை, அது மாறாது. அதனால் இப்போ வேதம், வேதாந்தம், ஆழ்வாராதியர்களின் பிரபந்தமோ, நாயன்மார்களின் திருமுறையோ, அல்லது நம் ஆர்கிடெக்சர், இப்போ பல்லவர்கள் கட்டின கல்கோவில்கள், அதே மாதிரி சோழர்கள் கட்டினது, பாண்டியர்கள் கட்டினது, சேரர்கள் கட்டினது, காகதியர்கள், ஹொய்சலர்கள், சாளுக்கியர்கள், சாளுக்கியர்கள் வேற, பாலர்கள், குப்தர்கள், மௌரியர்கள், சாதவாகனாஸ், ராஷ்டிரகூட்டாஸ், உட்பலர்கள், கார்கோட்டகர்கள், எத்தனை பேர் நம்ம தேசத்தை ஆண்டிருக்கா, அவர்கள் கட்டின அந்த கட்டுமான பணிகள், அந்த கோவில்கள் எல்லாம் எழுப்பப்பட்டதே, அதனுடைய மகத்துவம் என்ன? நம் பாரம்பரியத்தில் உள்ள பாட்டு நாட்டியம், அதனுடைய பெருமை என்ன? அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கற்பதால் நான் மில்லேனியலா ஆகாம இருந்துட போறதில்லை. நான் மில்லேனியலாவும் இருந்து அந்த மில்லேனியங்கள்ல நடந்த விஷயத்தையும் தெரிந்தவனா இருக்கின்றேன். அதனால இப்ப நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இன்னொரு மேடையை கூட்டு ஒரு 10 நிமிஷம் பேச சொல்றான், ஏதோ ஒரு தலைப்பு கொடுத்துருக்கா, அப்படின்னா அந்த 10 நிமிஷம் பேசுறதுக்கு எனக்கு கண்டென்ட் தேவை இல்லையா? கண்டென்ட்டுங்கிறது தானாவா வரும், நம்ம படிக்க படிக்க கேட்க கேட்கத்தான் வரும். அதனால அடியேனுடைய ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன் சொல்லுவா இங்கிலீஷ்ல, என்னுடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, யாராக இருப்பினும், இளைஞர்கள்னு மட்டும் இல்லை பெரியோர்களாக இருப்பினும், அந்த மில்லேனியல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அவர்களை ஈன்ற தாய் தந்தையர் அல்லது தாத்தா பாட்டியாகவே இருந்தாலும் நம் பாரத தேசத்தின் அந்த கலாச்சாரத்தை ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்பது அவசியம் என்பது அடியேனுடைய அபிப்பிராயம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அடியேனுடைய ஒரு அபிப்பிராயங்கிறது, அதில் எனக்கு மாற்றமே இல்லை. அதனால் இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால இப்போ நீங்களோ யோர மில்லேனியல் பவித்ரா, இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால ஐ பர்சனலி ஃபீல் யூ வில் பி பெனிஃபிட்டட். உங்களுக்கு இனிமே நீங்கள் வேலைக்கு போயோ இல்லாட்ட ஆங்கராகவோ இருந்தாலும், இப்போ நீங்கள் நிறைய பேரோட பேசுகிறீங்க இல்லையா, உங்களுக்கு அந்த கண்டென்ட் வரும், எப்படி அந்த கான்வர்சேஷனை கொண்டு போகிறது, இல்லாட்டா எப்படி ஆகிடும், ஒரு ஆங்கரோட ஜாப்னா ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ, எக்ஸலண்ட்டாக இருந்தது, இந்த அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும் தேவையில்லை, கண்டென்ட் தேவை. அந்த கண்டென்ட்டுக்கு கோர்ஸை படிக்க வேண்டும். இது இந்த கோர்ஸுங்கிறதுல எதுவுமே ஞானத்தை தடுக்கக்கூடிய எந்த ஒரு கோர்ஸாக படிக்கிறதோ முக்கியம் என்பது நான் நினைக்கிறேன். ரொம்ப சரியாவே சொன்னீங்க துஷ்யந்த் அவர்களே, கண்டென்ட் ரொம்பவே முக்கியம், கரெக்ட் தான். இப்போ நான் வந்து உங்களோட இந்த இன்டர்வியூ பண்றதுக்கே நான் வந்து அவ்வளோ
ரிசர்ச் பண்ண வேண்டியிருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட நிறைய கோர்சஸை பற்றி நான் உங்கள் வெப்சைட்ல போய் படித்தேன். அண்டு நிறையா கோர்சஸ் பற்றி எனக்கு வந்து ஒரு அளவுக்கு தெரியும். ஆனால் சில கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஒரு புதுசாக இருந்துச்சு. அண்ட் இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக எவ்வளோ காலம் ஆனாலும் அது வந்து வேதங்கள் அந்த காலத்தை கண்டுபிடிச்சாலும் எல்லா காலத்திலையும் அது அப்ளிகபிள்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக சொன்னீங்க. அண்ட் எனக்கு தெரியாத அந்த சில கோர்சஸ் எல்லாம் நான் வந்து கேள்விகளாக ரெடி பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட கேட்டு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நம்ம அடுத்த கேள்வியில் நம்ம அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம்னு விரும்புகிறேன். உங்கள் வெப்சைட் போய் பார்த்து உங்கள் கோர்சஸ் பற்றிலாம் நான் கொஞ்சம் படித்தேன். அண்ட் அப்படி பார்க்க உங்கள் கோர்சஸ் பார்க்கறச்சு இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இந்த கோர்ஸ் அப்படி என்னத்தை பற்றி தான் அவர் வந்து சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. அந்த கோர்ஸ் பேர் வந்து நியாயம் மீமாம்சா. இது எப்படிங்க, இந்த கோர்ஸ் படித்தா நம்மளுக்கு வந்து நியாயம் கிடைக்குமா, இல்லை இதுவே ஒரு நியாயமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க, நியாயானா என்ன மீமாம்சானா என்னன்னு. நான் ஒரு ரொம்ப இது வந்து எல்லாரும் பார்த்துட்டுருக்கா, அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விடை வந்து எல்லோருக்கும் புரியக்கூடிய விடையாக இருக்கணும். அதனால் சுருக்கமாக நான் சொல்கிறேன். இப்போது நம்ம பாரத தேசத்தில் இப்போது தமிழகத்தை எடுத்துட்டா சிலப்பதிகாரம், திருவள்ளுவர் கொடுத்த திருக்குறள், எவ்வளவு விஷயங்கள், ஆழ்வாராதியர்கள், நாயன்மார்கள் கொடுத்த அந்த தமிழ் பாசுரங்கள், பாடல்கள் எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தாலே சங்க காலத்து வைக்க போயிடுவோம், 2000-2500 வருஷம் தாண்டி போயிடுவோம். இப்போ கம்பர் கொடுத்த ராமாயணம், வில்லிபுத்தூரார், பாரதம் எல்லாமே அதில் அடக்கம். இப்போது அந்த லிட்ரேச்சர், அந்த அவர்கள் கொடுத்த பாடல்களை எடுத்து பார்த்தால் என்னவோ இவா வந்து நேர் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு 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 வர்ணனை இருக்கும், இப்படி இல்லாமல் ஊர் இருந்ததுன்னு நமக்கே தோணும். இப்போது அவர்களுக்கு அந்த எழுதுவதற்கான ஞானம் இங்கேருந்து கிட்டித்து, அது இறைப்பொருள் கொடுத்ததாக இருக்கலாம், இறைவன் கொடுத்து பகவான் கொடுத்து அவர் ஆழ்வார்களை சொல்லுவார், மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள், பெருமாளால் ஏற்கனவே ப்ரீஃபெட் டேட்டா. இப்போ பென்ட்ரைவ் வாங்கினா அதில் ஏற்கனவே டேட்டா இருக்கும் பாருங்க, அவள் வந்து பிறந்து எதுவுமே கற்றுக்கல, வாழ்க்கை ஏற்கனவே அந்த ஞானம் இருந்தது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, இப்போ நம்ம ஆழ்வார்கள் இல்லை, நாயன்மார்கள் இல்லை, நம்ம சாதாரணப்பட்டவர்கள். ஆனால் நமக்கு அந்த ஞானம் தேவை, அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஞானம் தேவை. ஞானம் எப்படி வளரும், நான் சொன்ன மாதிரி கோர்சஸ் அட்டெண்ட் பண்ணியோ இல்லாட்ட புத்தகங்கள் படித்தோ நிறைய சொற்பொழிவுகள் கேட்டோ நம்மளுடைய கருத்தை நாமே ஆராய்ந்தோ பிறர் சொல்லும் கருத்தை ஆராய்வதோ இதெல்லாம் நமக்கு தேவை. அப்படியே ஏற்றுக்கொள்வது, இப்போ சாஸ்திரத்தை அப்படியே ஏற்றுக்கணும்னு ஒத்தரும் சொல்லாத, சாஸ்திர வாக்கியத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணிப்பார் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அதை எப்படி நாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டபிளாக கொண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த காலத்தில் நம்ம சான்றோர்கள் மகரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ பேச்சு அப்படிங்கிறதுலையே இப்போ நான் எப்படி பேசுகிறேங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து குதர்க்கமாக பேசுகிறேன்னா, எதிராளியின் பேச்சை கேட்டுவிட்டு அந்த கேள்விக்கு பதில் அளிக்கின்றேனா, இல்லை தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி என்று எம் மனசில் தோன்றதை சொல்கிறேனா, அப்படின்லாம் நமக்கு தெரியாது. அதனால் அந்த காலத்து ரிஷிகள் என்ன பண்ணான்னா, இப்போது வேதத்தை மறைப்பொருளை நீ கற்க வேண்டுமென்றால், நன்றாக கற்க வேண்டுமென்றால் நியாயா மீமாம்சா, இந்த நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரத்தை பயின்றுக்கொள் அப்படின்னா என்னென்ன. இப்போ யோசிச்சு பாருங்கன்னே, ஒரு ஒரு பானை இருக்குது, இப்போது 4 வயசு குழந்தை, இப்போ அந்த குழந்தைகிட்ட நான் இந்த பானையை கிஃப்டாக கொண்டு கொடுக்குறேன். கொடுத்த உடனே அது என்ன கேட்கும், தேங்க்யூ இது என்ன அப்படின்னு கேட்கும் பானை. இப்போ அடுத்தது என்ன கேட்கும், எதால் செய்யப்பட்டது, நான் உடனே சொல்லுவேன் மண். இதை யார் செய்தார்கள், உடனே குயவன். எதை வைத்து செய்தார், இப்போ இந்த காலத்து குழந்தை எது வேணாலும் கேட்கும். இப்போ அடுத்தது நான் சொல்லுவேன் அந்த சக்கரத்தை வச்சு செய்தார், ஓஹோ இப்போ சக்கரம் மண் அவர் மூணுமே தனித்தனியாக இருந்துட்டா பானை உருவாகுமான்னு அது கேட்கும். இல்லை இல்லை, அந்த மண்ணில் கொஞ்சம் ஜலத்தை கலக்கணும், அது ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் கலக்கணும், நல்லா கலந்த பிறகு காலால் மிதித்து நல்ல ஒரு வளவழான்னாக்கி அப்புறம் அதை நன்றாக அந்த சக்கரத்தின் நடுவில் இட வேண்டும், சக்கரத்தை சுத்த வேண்டும், அது சுத்த 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 நீ எந்த அளவில் கையை பிடிக்கிறியோ அந்த அளவில் ஷேப் ஆகும், மோல்டு பண்ணி எடுத்ததை நாம் சூரியனின் கிரணங்களுக்கு நல்லா காய வைக்கணும், அப்புறம் நான் எடுத்து வந்தேன். இவ்வளவு சொன்னால் அது பாருங்கள் என்ன கேட்கறது, எப்படி செய்தாய், யார் செய்தார், எப்படி செய்தார், எதை வைத்து கொண்டு செய்தார்.
அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் இப்படி ஆராய வேண்டும் இல்லையா. இப்போ நம்மளே சொல்கிறோம், இப்போ கடைக்கு போனால் நீங்கள் மெடிசன் வாங்குறேன், சும்மா மெடிசனை வாங்கிடாதீங்கோ, அந்த மாலிக்யூலை பாருங்கோ, டாக்டர் சொன்ன மாலிக்யூல் தான் அதில் இருக்கா, இல்லாட்டா பிராண்ட் நேம் தனியாக இருக்கா, அதனுடைய காம்ப அதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கிறத பாருங்கோ, அது எக்ஸ்பைரி டேட் என்னைக்கு இருக்குது பாருங்கோ. இதையெல்லாம் நான் பார்க்க 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 சாதாரண மிருகங்களை காட்டிலும் மனிதன் என்கின்ற மிருகம் மேல் வளர்கின்றான் இல்லையா. நம்மளும் ஒரு அனிமல் தான். ஸோ இந்த நியாய மீமாம்சாலாம் ஓரளவுக்கு வாசித்தால் நாம் வாழ்க்கையில் நாம் பேசக்கூடிய விதம், எழுதக்கூடிய விதம், ஒரு சம்பவத்தை ஆராயக்கூடிய விதம் எல்லாமே மாறும். அந்த காலத்து ரிஷிகள் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விஷயம். நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு பொதுவான பொது ஜனங்களுக்கு, நம்மை போன்ற பொது ஜனங்களுக்கு ஏத்தாப்புல சொல்கிறேன். இதில் பல சூக்ஷ்மங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நாம் சான்றோர்கள் ரொம்ப சூக்ஷ்மமாக எழுதி வச்சிருக்கா. ஆனால் இதில் என்னென்னா, வாழ்க்கை முறையை இன்னும் மேம்படுத்த நியாயசாஸ்திரமும் மீமாம்சா சாஸ்திரமும் ரொம்ப உதவும் அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். வாழ்க்கையை மேம்படுத்த இது நிச்சயமா தேவை என்று அருமையாக கூறி நீங்க ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. துஷ்யந்த் அவர்களே, நான் உங்க வெப்சைட் போய் பார்த்தோன்னே எனக்கு இந்த கோர்ஸ் பத்தி உங்ககிட்ட கேட்டே ஆகணும். கம்பேரிட்டிவ் ரிலீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பார்த்தேன். இது வந்து எப்படிப்பட்ட கோர்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், ரொம்பவே கியூரியஸாக இருக்கு. ஏன்னா அது வந்து எப்படி நம்ம நிறையா மதங்களை வந்து கம்பேர் பண்ணுவோமா, எந்த மதம் பெஸ்ட், எந்த மதம் வர்ஸ்ட், அது மாதிரி பண்ணுவோமா, இல்லைன்னா இந்த கோர்ஸ் அப்படி என்ன தான் ஆஃபர் பண்ணும், எனக்கே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க. அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா நிறைய மதங்களை கம்பேர் பண்ணாலே அது ஒரு கான்ட்ரவர்சியாக ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீயா? அண்ட் ஏன் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்க, ஏன் இந்த டாபிக் எடுத்தீங்க, அதை பற்றி சில வரிகள். இன்ஃபேக்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் பவித்ரா நீங்கள் கேட்டது. இந்த பாரதிய சாரபோதனி அப்படிங்கிற கோர்ஸ், இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நான் ரொம்ப பெரிய வார்த்தையாக சொல்லிடுறேன்னு நினைக்காதீங்க. பாரதிய அப்படின்னா பாரதத்தின் அந்த பெருமையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பாரதிய. சார, இப்போ இந்தியாவுக்கு ஒரு சிவிலைசேஷன் கல்ச்சர் இருக்கு இல்லையா, கலாச்சாரம், அதனுடைய சாரம் எசன்ஸ், ஏன்னா அது பெரிய கடல், அதனுடைய சாரம் போதனி ஞானம். பாரதியனாய் நான் பாரதத்தை பற்றியதான நல்ல ஞானத்தை, அந்த ஞான சாரத்தை தெரிந்து கொள்ள ஒரு வழியாக இருக்கின்றது இந்த கோர்ஸ். இப்போ பிஏ பிஎஸ்சி பிகாம் பிஇ எம்பிபிஎஸ் மாதிரி இந்த கோர்ஸ். இப்போ ஒரு கோர்ஸ் கீழே சப்ஜெக்ட்ஸ் இருக்கா மாதிரி தான் நான் சொன்னேன், வேதம், வேதாங்கங்கள், ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் புராணங்கள், நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், பகவத்கீதா, வேதாந்தம், இதையெல்லாம் நாம் சனாதன தர்மம், ஹிந்து கலாச்சாரத்தின் அந்த குடைக்குழு சேர்த்துவோம். இதையெல்லாம் நாம் சுருக்கமாக இந்த கோர்ஸில் தெரிஞ்சுப்போம். அதை தவிர்த்து இப்போ ஒரு ஆர்கிடெக்சர், பாட்டு, டான்ஸு, இதை பற்றியதான சுருக்கத்தை தெரிந்து கொள்வோம். அதை தவிர்த்து இப்போவே நமக்கு ரொம்ப ஃபேமஸ் சப்ஜெக்ட்ஸாக இருக்குது, அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலாஜிக்கல் சயின்சஸ், வீவ்ஸ் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ், மேனேஜ்மெண்ட், இந்த சப்ஜெக்ட்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸில் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவியல் இந்தியா, இன்றைய காலகட்டம் அல்ல, அன்றைய காலகட்டத்தில் ஆரியபட்டரோ, வராகமிஹிரரோ, சரகரோ, சுஷ்ருதரோ, இவர்களை லல்லா, இவர் இப்பேற்பட்ட மகான்கள் எங்கனே செய்தார்கள். அதை தவிர்த்து இப்போ சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், சம்ஸ்கிருதத்தில் உள்ள இலக்கியங்கள், அது யாவை, அதனுடைய பெருமை என்ன, சுருக்கம் என்ன. நம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பழமையான மொழிகள், அதாவது நம் உலகத்திலேயே ரொம்ப பழமையாகவும் இருந்து நிறைய கோடிக்கணக்கான பேர் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருப்பது நம் அமுதமொழியாம் தமிழ் மொழி. இந்த இனிய மொழியில் எத்தனை பாடல்கள், எத்தனை காவியங்கள், எத்தனை நாடகங்கள், அதனுடைய சுருக்கம். தெலுங்கு, கன்னடம், அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர், அதனுடைய சுருக்கம். இதையெல்லாம் பார்த்து வரும்போது அடியனுக்கு ஒரு எண்ணம் தோணித்து, இப்போ நான் இந்து தர்மத்தை நான் பின்பற்றுகின்றேன், கடைபிடிக்கின்றேன், அதே சமயத்தில் நம்ம பாரத தேசம் எங்கே பார்த்தாலும் பிற மதத்தவர்களும் இருக்கின்றார்கள். இப்போ வந்து இப்போ சீக்கிசம், சீக்கியர்கள் இருக்கா, இப்போ நீங்கள் பஞ்சாப் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய சீக்கியர்கள் இருப்பா, ஜெயினர்கள், பௌத்தர்கள், இப்போ குஜராத் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய ஜெயினர்கள் இருப்பா, பௌத்தர்களும் இருப்பா. அதே மாதிரி இப்போ இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஜூஸ், ஜுடாயிசம், இந்த மாதிரி அதாவது விதேசங்களிலிருந்து வந்த மதமாக இருந்தாலும், நம்ம தேசத்தில் வந்த மதமாக இருந்தாலும்,
இவைகள் எல்லாமே மதங்கள் தான், வேர்ல்ட் ரிலிஜன்ஸ்னு பேர் இதுக்கெல்லாம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் பில்லியன்ஸில் இருக்கா. கிறிஸ்டியானிட்டி இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிலிஜன், இஸ்லாம் இரண்டாவது லார்ஜஸ்ட், ஹிந்துவிசம் மூன்றாவது. இந்த மாதிரி இப்போ நான் இது நம்பர்ஸை வச்சு சொல்லலை. இப்போ பார்சி ரொம்ப சின்ன கம்யூனிட்டி, அவர்களும் ஒரு மதம். இந்த மாதிரி மதங்கள் நிறைய இருக்கும்போது நம்ம ஒரு சமுதாயமாக வாழறோம். இப்போ என் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் கிறிஸ்டினாக இருப்பார், மேலே இருக்கக்கூடியவர் முஸ்லீமாக இருப்பார், என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு பௌத்தனாக இருப்பான். அதனால் இப்போ இவ்வளவு மதங்களுக்கு நடுவில் நாம் வாழும்போது அத்தனை மதங்களினுடைய நம்பிக்கையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் ஸ்டெப். அடுத்தது மதிக்க கற்றுக்கணும். இப்போ அவர்களுடைய நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக இருக்கலாம், மதிக்கலாமே. இப்போ அவர் என் மேலே எதையுமே திணிக்காத போது, நான் எதுவுமே அவர் மேலே திணிக்காத போது இருவரும் நாம் மதித்து கொள்ளலாமே, அப்போ மதிக்கலாம் கச்ச. இப்போ கிறிஸ்டியானிட்டி, சிக்கிசம், புத்திசம் இந்த மதங்கள்லாம் என்ன சொல்கிறது, அதனுடைய ஆதார புஸ்தகம் யாவது? நம்ம எல்லாருக்கும் தெரியும் பைபிள், குரான், ஜெந்தவஸ்தா, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்குது. அது எந்த மொழியில் முதல்ல வந்தது, அப்புறம் இங்கிலீஷாக எப்போ மாத்தினா, அதனுடைய கர்த்தா யார், யார் அதனுடைய ஃபவுண்டர், இப்போ அதை பின்பற்றக்கூடிய ஆச்சாரியர்கள், அவர்கள் பரம்பரையில் இருக்கக்கூடியவர்கள் யார், அவர்களுடைய சித்தாந்தம் யார், ஃபிலாசபி என்ன, அதில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், டெனட்ஸ் என்ன, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஸ்கூல்ஸில் கற்றுத்தராளா இல்லையாங்கிறதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் பிலானியில் படிக்கும்போது படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி படிச்சிருக்கேன். கம்பேரிட்டிவ் ரிலிஜனாக கிறிஸ்டியானிட்டி இதை பற்றி சொல்கிறது தெரிஞ்சுக்கணும், இஸ்லாம் இதை பற்றி சொல்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ இந்த கோர்ஸே நீங்கள் பார்த்தேன்னா, இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு போனேன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், யூ ஷுட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டுவர்ட்ஸ் ஹிந்துவிசம், நீ ஹிந்து தர்மத்தில் ஒரு மரியாதை உள்ளவராக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அடுத்த டேர்ம் போட்டிருப்பேன், யூ ஷுட் பி ஈக்குவலி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் அதர் வேர்ல்ட் ரிலிஜன்ஸ், பிற மதங்கள் மீதும் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு நல்ல ஹிந்துவாக இருக்கக்கூடியவன் எல்லா மதங்களையும் மதிப்பான். இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், பிற மதத்தவர்கள் மதிக்கின்றார்களா, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம தேசத்தினுடைய கலாச்சாரம் எல்லா மதங்களில் உள்ளவர்களும் மனிதர்களே, இவர் என் மதத்தை பின்பற்றுவதால், இப்போ பின்பற்றாததால் இவர் கொடியவர் இல்லை, நல்லவர் தான். அவருடைய கர்மா, அவர் பிறந்த ஊர், அவருடைய பெற்றோர் அந்த மதத்தை மதிக்க சொல்லியிருக்கா, அவர் அதை ஃபாலோ பண்ணிடுவார். அந்த மதிப்பு நம்ம பாரத தேசத்தின் கலாச்சாரம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் அந்த கம்பேரிட்டிவ் ரிலிஜனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடியனுடைய அபிப்பிராயம். இட் இஸ் அ கம்பல்சரி சப்ஜெக்ட். அதனால் இது கான்ட்ரவர்சிலாம் ஒன்றுமே கிடையாது, ஒருத்தரும் இதை கான்ட்ரவர்சியாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எந்த ரிலிஜியுமே எந்த ரிலிஜனோடய கம்பேர் பண்ணி இது உசத்தி தாழ்த்தின்னு சொல்லலை. அந்தந்த மதங்கள் என்னென்ன விஷயம் சொல்கிறதுங்கிற சுருக்கத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால் இது முக்கியம் என்பது அடியனுடைய அபிப்பிராயம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. துஷன்ஜி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிந்து மதம் தான் நம்ம வேர்ல்டையே ஒரு தேர்ட் ஃபேமஸான மதம்னே சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்டியானிட்டி இந்த மாதிரி இருக்கிற மதத்துக்கு அப்புறம் ஹிந்துவிசம் தான் கண்டிப்பாக வரும். இந்த உலகளவு ஃபேமஸாக இருக்கிற அந்த ஹிந்துவிசம் வந்து நீங்கள் ஏன் வேர்ல்ட் லெவல் ஹிந்துவிசம்னு அந்த கோர்ஸ் எடுக்காமல் அதுக்கே சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதை பற்றி சில வரிகள். பவித்ரா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய பக்தர்கள், மனிதர்கள், ஆண் பெண் எல்லாரும் இந்தியாவில் மட்டும் இல்லை, எவ்வளவு தேசங்களில் பரவிருக்கா. யூஎஸ்க்கு போனால் எவ்வளவு ப்ராக்டிசிங் ஹிந்துஸ் இருக்கா, கேனடா போனால் இருக்கா, யூரோப், யூகே, கீழே சிங்கப்பூர், எல்லா ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், எல்லா இடத்துலையும் இருக்கா. ஆனால் உங்கள் கேள்வி நான் ஏன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா மட்டும் எடுத்துனேன். இப்போ நான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாங்கிற என்னுடைய டெஃபினிஷன், அதாவது ஜியாகிரபிக்கலாக ஒரு டெஃபினிஷன் இருக்குது. நான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் எப்படி ஆரம்பிப்பேன்னா வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, அப்புறம் கொஞ்சம் கீழே வந்தேன்னா தாய்லாண்ட், அதுக்கும் கீழே மலேசியா, இந்தோனேஷியா, மேலே போனேன்னா மயான்மர், அதையும் நான் சேர்த்துப்பேன். இப்போ மயான்மர் பொதுவாக இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன்னா அது ஒரு 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 ஜோன் இருக்குது, ஆனால் நான் மயான்மரையும் சேர்த்துப்பேன். பூட்டான், நேபாள் இந்த பக்கம், அந்த பக்கம் பார்த்தேன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், கீழே ஸ்ரீலங்கா. இப்போ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லாம் ஜென்ரலாக வராது, பட் ஆனால் நான் அதையும் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ பெரிய ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா. இந்த ஜியோகிரஃபி முழுக்க நம்ம பாரதத்தை ஆண்ட மன்னர்கள் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஆண்டு வந்தா, இப்போ நீங்கள் இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லாம் இந்த மௌரியா பீரியட், குப்தா பீரியட்லாம் பார்த்தேன்னா ஒரு ஐந்தாவது, ஃபிஃப்த் செஞ்சுரி பிசிஇ டு ஒரு தேர்ட் செஞ்சுரி சிஇ வரைக்கும் பார்த்தேன்னா குப்தாஸ், மௌரியாஸ்லாம் அது வரைக்கும் போயிருக்கா. இப்போ கீழியும் வந்திருக்கா. பாரத தேசத்தின் பல்லவர்களை வந்து ஒரு ஒரு ராஜாவை ஜெயிச்சதா கூட நமக்கு ஒரு கல்வெட்டு இருக்கு, அது வரைக்கும் வந்திருக்கா. அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் நம் தேசத்தை ஆண்ட மன்னர்களுக்கும் நல்ல ஒரு தோழமை இருந்திருக்கின்றது.
ஏன் நம் தமிழகத்தை ஆண்டு வந்த ராஜராஜன் ஆகட்டும், ராஜராஜா த ஃபர்ஸ்ட், அப்புறம் அவருடைய புதல்வன் ராஜேந்திரா த ஃபர்ஸ்ட், இவர்கள் எல்லோரும் பார்த்தால் அப்படியே அந்த தெற்குலேருந்து ஆரம்பித்து கலிங்க தேசம், பாலர்கள் பெங்கால ஆண்டு அப்படி அந்த பக்கமாக நார்த் ஈஸ்ட் வழியாக போய் பிரம்ம தேசம் கம்போடியா வரைக்கும் அவளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. அதனால் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம், இப்போ நான் சொன்ன கண்ட்ரிஸ் எல்லாமே ஏன்ஷியன்ட் மெடிவியல் இந்தியாவில் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஊருக்கு சென்று அந்த கலாச்சாரத்தை மதித்து, அதே சமயத்தில் இப்போ நம்ம இப்போ ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுறோன்னா, இப்போ அந்த ஊருக்காராளுக்கு ஹிந்துவிசம் பிடிச்சு போயிடுத்துனா அவர்களுக்கு ஒரு கோவில் எழுப்ப வேண்டாமா, அந்த மாதிரி கோவில்கள் எழுப்புவதற்கு காரணமாகவோ இருந்து அல்லது ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுத்து வந்தார்கள். இப்போ அந்த ஊரை ஆண்ட ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ இந்த ராஜாக்களோட பழகி இந்து மதத்தில் உள்ள நல்ல கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டு கோவில் எழுப்புவார்கள். இப்போ நமக்கு ரொம்ப பிரசித்தமான கோவில்னு பார்த்தேன்னா பெரிய கோவில். இப்போ நான் ஸ்ரீரங்கம் உலகத்திலேயே பெரிய கோவில், ஃபங்க்ஷனிங் டெம்பிள், நடைமுறையில் வழிபாட்டில் உள்ள ஒரு கோவில், வழிபாட்டில் இல்லாத ஒரு கோவில், ஆனால் மிகப்பெரிய கோவில் கம்போடியா, கம்போஜ தேசம் என்று பெயர். அதில் ஒரு நகரம் சியாம் ரீப் அப்படின்னு பெயர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அங்கோர் வாட், நகர என்கின்ற சப்தத்திலிருந்து வந்த ஒரு கோவில் அங்கோர் வாட். அஷ்டபுஜ பெருமாள், உலகத்திலேயே எட்டு கைகளோடு கூடிய பெருமாள் அப்படின்னு பார்த்தேன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க அஷ்டபுஜன்னு ஒரு கோவிலே இருக்கு. அதே காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் கோவில்னு இருக்கு. அது பல்லவர்களால் எழுப்பப்பட்ட ஒரு கோவில், ஆச்சரியமான கோவில். அஷ்டாங்க விமானம், மூணு நிலையில பெருமாள் சேவை சாதிப்பர். இது வெஸ்ட் ஃபேசிங், மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு இருப்பர். உலகத்திலேயே கல்கட்டிடமாய் அஷ்டாங்க விமானத்தோடு கூடி மேற்கு நோக்கிய திருமாலின் கோவில் ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கா, உலகத்திலேயே ரெண்டாவது கம்போடியாவில் இருக்கு அஷ்டபுஜ பெருமாள். அஷ்டாங்க விமானம், மேற்கு நோக்கிய திருமுக மண்டலம், அங்கோர் வாட்டின் பேர். அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒரு சம்பந்தம் இருக்குது. நீங்கள் பேந்தாய் சாம்ரே, பேந்தாய் ஸ்ப்ரீன் இருக்கு சியாம் ரீப்பில், நான் பக்தர்களை அழைத்து சென்றிருக்கின்றேன். பார்த்தா பேனல்ஸில் வாலி சுக்ரீவாள்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருப்பா, நமக்கு சட்டுன்னு எங்கேயோ வேறு ஊருக்கு வந்திருக்கா மாதிரி இருக்காது, எங்கேயோ தமிழகத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கா மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம தேசத்தினுடைய கலாச்சாரமே, பாலிக்கு போனேன்னா கேச்சக் டான்ஸ்ன்னு இருக்கும், ராமாயணத்தை நித்தியமும் 365 நாள் நாட்டிய ரூபாய காண்பிப்பா, ஃபாரினர்ஸ் எங்கேயாவது ஒரு லட்சக்கணக்கில் குவிவா தினம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால தான் இந்த கோர்ஸ். கேட்கறச்சே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஏன்னா எனக்கே இப்போ வந்து நீங்கள் சொல்கிறச்சே எல்லா நாடுகளும் நம்ம இந்துவிசமை வந்து எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி அதை பற்றி நீங்கள் சொல்கிறச்சே எனக்கே போய் இப்போ பார்க்கணும் போல் அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே நானும் என் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற அந்த கம்போடியா டூருக்கு நான் கண்டிப்பாக போக போகிறேன். ஸோ இந்த பேண்டமிக் சீக்கிரம் முடியணும்னு நானும் விருப்பப்படுறேன்.